ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடலான் இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங்கை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் போடலான்னு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பின்னாடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்களே, நாங்கள் வந்து நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டுவெல்த் எக்ஸாமே நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் என்ன பண்ணிருக்காங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய அதாவது மாணவர்கள் மத்தியில் என்ன ஒரு குழப்பம் ஆயிடுச்சுன்னா, அப்போ நீட் எக்ஸாம் இந்த வருஷம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு. கண்டிப்பாக நீட் எக்ஸாம் இருக்கும். இது வந்து என்னன்னா, அதாவது பிரணாப் முகர்ஜி அவங்க வந்து என்ன குடியரசுத் தலைவராக இருக்கும் போது ரெண்டு சட்டம் ஏற்றினாங்க, கண்டிப்பாக மெடிக்கல் அட்மிஷன் வந்து நீட் எக்ஸாம் மூலியமாக தான் போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சட்டம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், சரியா என்னன்னா, இந்த நீட் எக்ஸாம் சார்பா நம்ம ஹைகோர்ட்லயும் சரி, அதே மாதிரி உயர் நீதிமன்றத்திலயும் சரி, டெல்லி ஹைகோர்ட்லயும் சரி, இங்க சென்னை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எதுலையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணோம் சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க. இது யார் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சட்டப்பேரவையை கூட்டி என்ன பண்ணோம்னா ஒரு தீர்மானம் எடுத்து நம்மளால என்ன பண்ண முடியும், நீட் எக்ஸாம் வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இல்லாட்டி உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி, மிஸ்டர் பொன்முடி அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாங்களா ஒரு நீட் எக்ஸாம் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், கண்டக்ட் பண்ணிக்கிறோம். எங்க மாணவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மெடிக்கல் காலேஜ்ல படிப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி கூட கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, ஆனா நீட் எக்ஸாம் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம இந்தியாவில அட்மிஷன் போடவே முடியாது. சப்போஸ் நாங்க வந்து தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எழுதவே இல்லை, நாங்க வந்து என்ன பண்றோம்னா நாங்களே எங்க அட்மிஷன் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கும் ஒரு சட்டம் ஏற்றி வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. என்னன்னா, நீங்க இப்ப சப்போஸ் நீங்க வந்து நீங்களா என்ன பண்றீங்க அட்மிஷன் போட்டுக்கிறீங்க, இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த காலேஜுக்கு கொடுத்துருக்க அப்ரூவல், சரியா, அந்த அப்ரூவ்டே என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேன்சல் பண்ற அளவுக்கு அந்த சட்டம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. அதனால இந்த கவர்மெண்ட் வந்து எப்ப முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2024 தான் முடியுது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட சீஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது ஜெயலலிதா அவங்களும் சரி, அதே மாதிரி கருணாநிதி அவங்களும் சரி, என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, விலக்கு தான் கேட்டிருந்தாங்க, சரியா, இந்த வருஷம் எங்களுக்கு விலக்கு கொடுங்க நீட் எக்ஸாம்ல இருந்து, இந்த வருஷம் விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி விலக்கு தான் கேட்டிருந்தாங்க. அப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வருஷம் வந்து என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நினைச்சா என்ன பண்ணலாம் பண்ணலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சட்டம் ஏற்றினது, அவங்க நினைச்சா பண்ணலாம், ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால கண்டிப்பா வந்து நீட் எக்ஸாம் இந்த வருஷம் இருக்கு. அதனால படிச்சுட்டு இருக்கவங்க யாரும் என்ன பண்ண வேணாம், இதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு என்ன பண்ண வேணாம் ஏற்படுத்திக்க வேணாம், கண்டிப்பா நீட் எக்ஸாம் இந்த வருஷம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இங்கிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் நின்சன். தேங்க்யூ.